நீங்கள் பார்த்துட்ருக்குது மார்வலஸ் மூவிஸ். இன்றைக்கி இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா, 5 காமெடியான ஹாலிவுட் மூவிஸ் பற்றி தான் பார்க்க போகிறோம். இந்த படம் எல்லாமே தமிழ் டப்பிங்கில் இருக்குது, டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுத்துருக்கு. டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் எப்படி யூஸ் பண்ணுன்றதை வீடியோவோட என்ன சொல்கிறேன். இப்போ வீடியோ பார்க்கலாம் வாங்க. நம்ம லிஸ்ட்டில் மொத்தம் 5 படம் இருக்குது. 5வது படம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, பேபிஸ் டே அவுட். இந்த படம் வந்து 1994 ரிலீஸ் ஆச்சு. இந்த படத்தோட ஸ்டோரி என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஒரு பணக்கார வீட்டு குழந்தை இருக்கும். அந்த குழந்தையை கடத்திட்டு போய் பணம் சம்பாதிக்கணும்னு நினைக்கிற ஒரு கேங் இருப்பாங்க. அந்த கேங்கிட்டேருந்து தன்னோட குழந்தையை காப்பாற்றுறாங்களா காப்பாற்றலையா அப்படின்றதையும், ப்ளஸ் இந்த கேங் வந்து அந்த குழந்தைகிட்ட மாட்டிக்கிட்டு என்னென்ன அவஸ்தைப்பட்டாங்க அப்படின்றதையும் செம காமெடியாகவும் கொஞ்சம் எமோஷ்னலாகவும் சொல்லியிருப்பாங்க. கடைசியாக வந்து அந்த குழந்தை வந்து எங்கள் அப்பா அம்மா கிட்ட போய் சேர்ந்துச்சா சேரலையா அப்படின்றது தான் படத்தோட ஸ்டோரி. இந்த படத்தை எல்லாமே ஃபேமிலியோடவே பார்க்கலாம். செம இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும், செம காமெடியாகவும் இருக்கும். 90s கிட்ஸ் இந்த படத்தை நிறைய பேர் பார்த்துருக்க வாய்ப்பு இருக்குது. பட் சில பேர் பார்க்காம இருந்தீங்கன்னா தயவு செஞ்சு போய் பாருங்கள், செம சூப்பராக இருக்கும். டிஸ்கிரிப்ஷன் லிங்க் கொடுத்துருக்கேன், டிஸ்கிரிப்ஷன் லிங்க் யூஸ் பண்ணி மறக்காமல் போய் பாருங்கள். பேபிஸ் டே அவுட். அடுத்து நம்ம லிஸ்ட்டில் 4வது படம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஃப்ளப்பர். இந்த படம் வந்து 1997 ரிலீஸ் ஆச்சு. இந்த படத்தோட ஸ்டோரி என்னென்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ஹீரோ வந்து ஒரு சயின்டிஸ்ட்டாகவும் ஒரு ப்ரொஃபஸராகவும் இருப்பார். அவர் வந்து ஃப்ளப்பருன்ற ஒரு கேரக்டர் உருவாக்குவார். அந்த கேரக்டருக்கு வந்து பார்த்திங்கன்னா எல்லா விதமான பவர்ஸும் இருக்கும். மனுஷங்க செய்ய முடிய எல்லா விஷயத்தையும் செய்கிற அளவுக்கு பவர்ஸ் இருக்கும். ஆனால் அதை அவர் பேச கேட்காம என்னென்ன அட்டகாசம் பண்ணுறது அப்படின்றத செம காமெடியாக காமிச்சிருப்பாங்க. அது இல்லாமல் அதை திருடி பணம் சம்பாதிக்கணும், பெரிய ஆள் ஆகணும் அப்படின்னு நினைக்கிற கேங்கிட்ட தான் அந்த ஃப்ளப்பரை காப்பாற்றினாரா காப்பாற்றினா அப்படின்றதையும், ப்ளஸ் அவர் லைஃப்பில் என்னென்னலாம் நடந்துச்சு, அவர் லைஃப்பில் என்னென்னலாம் மாற்றம் அடைஞ்சி அந்த ஃப்ளப்பரால், ப்ளஸ் அவரோட இனோவேட்டிவ் ஐடியாஸ் என்னென்ன மாற்றத்தை கொண்டு வந்துச்சு அப்படின்னு படத்தோட ஸ்டோரி செம ஃபன்னாக இருக்கும், செம இன்ட்ரெஸ்டாக இருக்கும். சயின்ஸ் ஃபிக்ஷன் மூவியை தாண்டி செம காமெடியாக இருக்கும். இப்போ சயின்ஸ் ஃபிக்ஷன் படத்துக்கு தேவையான அத்தனை விஷயமும் இதில் இருக்கும், செம சூப்பராக இருக்கும். அப்போவே இந்த படத்தை வந்து சூப்பராக எடுத்திருந்தாங்க, உண்மையிலே செம இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கும். இதுவும் 90s கிட்ஸ் நான் எல்லோரும் பார்த்துருக்க சான்ஸ் இருக்குது. சப்போஸ் பார்க்கல அப்படின்னு நினச்சவங்க டிஸ்கிரிப்ஷன் லிங்க் கொடுத்துருக்கேன், போய் டிஸ்கிரிப்ஷன் லிங்க் போய் மறக்காமல் யூஸ் பண்ணி பாருங்கள், செம்மையாக இருக்கும் ஃப்ளப்பர். அடுத்து நம்ம லிஸ்ட்டில் 3வது இடத்துல 2 படங்கள் இருக்குது. என்னென்ன படம்னு பார்த்தீங்கன்னா, ஹனி ஐ ப்ளூ அப் த கிட், ஹனி ஐ ஸ்டங் த கிட்ஸ். இதில் ஃபஸ்ட்டு பாட்டுன்னு சொல்ல வேண்டியது பார்த்தீங்கன்னா, ஹனி ஐ ஸ்டங் த கிட்ஸ். இந்த படம் வந்து 1989 ரிலீஸ் ஆச்சு. இந்த படம் தமிழ் டப்பிங்கில் இருக்குது. இந்த படத்தோட ஸ்டோரி என்னென்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ஹீரோ வந்து ஒரு சயின்டிஸ்ட்டாக இருப்பார். அவர் வந்து ஒரு மிஷின் நிர்மிச்சிருப்பார். அந்த மிஷினில் வந்து ஒரு ரேஸ் படும். அந்த ரேஸ் பட்டுச்சுன்னா ஒரு ஆப்ஜெக்ட் வந்து ரொம்ப ரொம்ப குட்டியாகிடும். அது வந்து தன்னோட வீட்டில் வச்சு அவர் டெஸ்ட் பண்ணிகிட்டு இருப்பார். அந்த அங்கே என்ன நடக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தன்னோட பசங்களும் எதிர்த்து விட்டு பசங்களும் விளையாண்டுட்டு இருப்பாங்க. அப்போது தெரியாதரமாக ஒரு பால் பட்டு அந்த மிஷின் ஆட்டோமேட்டிக்காக ஸ்டார்ட் ஆகிடும். அதை எடுக்க போகும்போது இந்த 4 பசங்களும் வந்து அந்த ரேஸ் பட்டு குட்டி ஆகிடுவாங்க. கடைசியாக அந்த பசங்களை காணமேன்னு சொல்லிட்டு ஊருக்குள்ள தேடுவாங்க. கடைசியாக வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா, அந்த வீட்டுக்குள்ளே தான் அவங்க குட்டியாகி சுற்றிட்டு இருப்பாங்க. அவங்க குட்டியாகி என்னென்ன கஷ்டப்பட்டாங்க அப்படின்றத செம காமெடியாகவும் செம இன்ட்ரெஸ்டிங்காக சொல்லுவாங்க. கடைசியாக வந்து அவர் ஹீரோ வந்து அவர் அதை பசங்க வந்து கண்டுபிடிச்சாரா கண்டுபிடிக்கல, பழைய பேர் மாற்றினாரா மாற்றலையா அப்படின்றது தான் ஸ்டோரி. உண்மையிலேயே செம ஃபன்னாக இருக்கும், செம இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். சூப்பர் படம். இதை வச்சு டிவி சீரீஸ்லாம் கொண்டு வந்தாங்க. உண்மையிலே செம படம் இது. இதுவும் 90s கிட்ஸ் வந்து மறக்க முடியாது. ஸோ அப்படி இன்னும் 90s கிட்ஸ் பார்க்கணும் ஆசைப்பட்றவங்க, ப்ளஸ் 2K கிட்ஸ் இதை பார்க்காதவங்க அப்படின்றவங்களுக்காக டிஸ்கிரிப்ஷன் லிங்க் கொடுத்துருக்கேன், மறக்காமல் போய் பாருங்கள், சூப்பராக இருக்கும். ஹனி ஐ ஸ்டாங் த கிட்ஸ். அடுத்து இதோட கன்ட்ரிபியூஷனாக ஹனி ஐ ப்ளோ அப் த கிட்ஸ். இந்த படத்தோட ஸ்டோரியும் சேம் கான்செப்ட். பட் இதில் வந்து என்ன ஒரு வித்தியாசம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதே மிஷினை அவர் வந்து ஆல்ட்ரேட்டாக அது என்ன பண்ணியிருப்பாரா, அந்த ரேஸ் பட்டுச்சுன்னா ரொம்ப பெரிய ஒரு ஆப்ஜெக்டாக அது மாறுற மாதிரி ரெடி பண்ணியிருப்பார். அதை வந்து தன்னோட லேபில் வந்து எல்லா சயின்டிஸ்ட் முன்னாடியும் அதை யூஸ் பண்ணி காட்டணும், அப்படி டெமோ பண்ணி காட்டணும் அப்படின்னு நினைப்பார். அப்போது வந்து தன்னோட பசங்களை கூப்பிட்டு போயிருப்பார். அதில் வந்து தன்னோட குட்டி பையன் ஒருத்தர் இருப்பான். அவனோட பொம்மையை வச்சு அதை டெஸ்ட் பண்ணி காட்டணும் அப்படின்னு நினைப்பார். அப்போது வந்து அந்த மிஷின் சரியாக ஒர்க் ஆகாது. அதனால் வந்து மற்ற சயின்டிஸ்ட் வந்து இது வேலைக்கு வந்து சுட்டு போயிடுவாங்க. அப்போது வந்து யாருக்கும் தெரியாமல் அந்த சின்ன பையன் அந்த பொம்மை எடுக்க போகும்போது அதுலேருந்து அந்த மிஷின்லேருந்து வர ரேஸ் அவன் பட்டு அவன் உடம்புல சின்னதாக ஒரு மாற்றம் ஏற்படும். கொஞ்ச நாள்லேயே அவன் ரொம்ப பெரிய உருவமாக மாறிடுவான். அவன் பெரிய உருவமாக மாறினதுக்கப்புறம் அவனை கண்ட்ரோல் பண்ண முடியாமல் எவ்வளோ கஷ்டப்பட்டாங்க அப்படின்றத செம காமெடியாக காமிச்சிருப்பாங்க. கடைசியாக அந்த பையனுக்கு என்ன ஆச்சு, பழைய மாதிரி மாற்றுறாங்களா மாற்றலையா அப்படின்றது தான் ஸ்டோரி. உண்மையிலே செம சூப்பராக இருக்கும். இதுவும் செம சூப்பரான படம் தான். இது 90s கிட்ஸ் பார்த்துருக்கீங்க, நிறைய பேர் பார்த்துருக்க சான்ஸ் இருக்குது. ஸோ அப்படி பார்க்காதவங்களுக்காக டிஸ்கிரிப்ஷன் இல்லை பார்த்து செம்ம சூப்பராக தெரியாது, செம்ம இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். நான் கொஞ்சம் எமோஷ்னலாகவும் கடைசியாக கொண்டு போயிருப்பாங்க. உண்மையிலேயே சூப்பர் படம் இது. இந்த படம் ரெண்டுமே தமிழ் டப்பிங்கில் இருக்குது, டிஸ்கிரிப்ஷனில் மென்ஷன் பண்ணியே கொடுத்துருக்கேன். ஸோ மிஸ் பண்ணவங்க மறக்காமல் போய் பாருங்கள், ஹனி ஐ ப்ளோ அப் த கிட், ஹனி ஐ ஸ்டங் த கிட்ஸ்.
லிஸ்ட்டில் ரெண்டாவது திரைப்படம் என்னென்னு பார்த்தீங்கன்னா கார்ஃபீல் எ டேல் ஆஃப் டூ கிட்டிஸ். இந்த படம் செம காமெடியாக இருக்கும். ஆக்சுவலாக இதோட ஃபஸ்ட்டு பார்ட் வந்து யாருக்குமே தெரியாது, பட் இந்த செகண்ட் பார்ட் தான் நிறைய பேர் ரீச் ஆச்சு. இந்த படத்தை நீங்கள் இங்கிலீஷில் பார்க்குறதோட தமிழ் டப்பிங்கில் பார்த்தீங்கன்னா செம்மையாக என்ஜாய் பண்ணுவீங்க. ஏன்னா அந்த அளவுக்கு செம்ம காமெடி பண்ணி வச்சுருப்பாங்க. இங்கிலீஷில் பார்த்தா கூட அந்த அளவுக்கு காமெடியாக இருக்குது. ஸோ தமிழில் கண்டிப்பாக பாருங்கள், செம்ம என்ஜாய் பண்ணுவீங்க. ஸ்ட்ரெஸ் எல்லாம் மறந்து அவ்வளோ சூப்பராக என்ஜாய் பண்ணுவீங்க. அவ்வளோ சூப்பராக இருக்கும் படம். படத்தோட ஸ்டோரி என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஸ்டோரி சொல்கிறதுக்கு முன்னாடி படத்தோட முக்கியமான கேரக்டர்ஸே அனிமல்ஸ் தான். அதில் ஹைலைட்டாக சொல்லணும்னா அந்த படத்தோட ஹீரோன்னு சொல்கிற அந்த பூனை, கார்ஃபீல்ட் அந்த பூனை தான். ஏன்னா அது மூலமாக தான் படம் வந்து ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக செம்மையாக இருக்கும். படத்தோட ஸ்டோரி சொல்ல விளம்பல, டிஸ்கிரிப்ஷன் லிங்க் கொடுத்துருக்கேன். உண்மையிலே செம்ம சூப்பராக இருக்கும். 2 மணி நேரம் தான் படம், செம்ம என்ஜாய்மெண்ட்டாக இருக்கும். டைம் போகிறதே தெரியாது. செம்ம ஃபன் பண்ணியிருப்பாங்க, அனிமல்ஸ் வச்சு செம்ம ஃபன் பண்ணியிருப்பாங்க. இதில் வந்து படத்தோட மெயின் ஸ்டோரியே 2 பூனை இருக்கும். அந்த 2 பூனைகளை வச்சு தான் கதையே வரும். உண்மையிலே சாம சூப்பராக இருக்கும். இதுக்கு மேலே இந்த கதையை நான் வந்து லீக் பண்ண விரும்பலை. ஸோ டிஸ்கிரிப்ஷன் லிங்க் கொடுத்துருக்கேன், மறக்காமல் போய் பாருங்கள். கார்ஃபீல்ட் எ டேல் ஆஃப் டூ கிட்டிஸ். அடுத்து நம்ம லிஸ்ட்டில் பார்க்கக்கூடிய நம்பர் 1 இடத்துல பார்க்கக்கூடிய படம் என்னென்னு பார்த்தீங்கன்னா 101 டால்மேஷன் கலெக்ஷன்ஸ். எஸ், இந்த லிஸ்ட்டில் 2 படம் வச்சுருக்கோம். அதில் ஃபஸ்ட் பார்ட் வந்து தமிழ் டப்பிங் லிங்க் கிடைக்கல, அதுக்கு ஃபஸ்ட்டு சாரி கேட்டுக்கிறேன். பட் அது ஒரு வேளை கிடச்சிதுன்னா அதை நெக்ஸ்ட் வீடியோவில் உங்களுக்கு அப்லோட் பண்ணுறேன். இப்போ 102 டால்மேஷன் அதோட செகண்ட் பார்ட்டோட லிங்க் தான் கிடச்சிருக்கு. பட் 2 பார்ட்டுமே சூப்பராக இருக்கும். 2 பார்ட்டோட ஸ்டோரி ஒரே மாதிரி கான்செப்ட் தான். இதில் மெயின் கேரக்டர்னு பார்த்தீங்கன்னா டாக்ஸை விட வில்லின்னு ஒருத்தி இருப்பாள். அவளை வச்சு தான் கதையை அடுத்த கட்டத்துக்கு போகும். உண்மையிலே வேறு லெவலில் காமெடி படத்தில். ஏன்னா அந்த வில்லி படாத பாடுபடுவாள், செம்ம கஷ்டப்படுவாள். உண்மையிலே செம்மையை காமிச்சிருப்பாங்க. 2 பார்ட்டுமே சூப்பராக இருக்கும். செகண்ட் பார்ட்டில் என்ன ஒரு வித்தியாசம்னா, ஒரு டாக் வந்து மற்ற எல்லா டாகையும் காப்பாற்றுறதுக்காக என்னென்ன தான் பண்ணுது அப்படின்றத சூப்பராக காமிச்சிருப்பாங்க. ப்ளஸ் வந்து இதையும் ஃபேமிலியோடு பார்க்கலாம். ஒரு சூப்பரான படம், ஃபேமிலி படம்லேயே சொல்லலாம். இதையும் உண்மையிலே செம்மையாக இருக்கும். அனிமல்ஸோட தோலை வச்சு ஒரு ஃபேஷன் டிசைனர் என்னெல்லாம் பண்ணுறான் அப்படின்றத செம்மையாக சொல்லியிருப்பாங்க. ப்ளஸ் அந்த ஃபேஷன் டிசைனரை என்னெல்லாம் படாத பாடுபடுத்துங்க இந்த அனிமல்ஸ்லாம் அப்படின்றத சூப்பராக சொல்லியிருப்பாங்க. உண்மையிலே படம் சமகாமடியாக இருக்கும். இதை வந்து 90s கிட்ஸ் மிஸ் பண்ணியிருக்க வாய்ப்பே இல்லை. சப்போஸ் இந்த படத்தை இது வரைக்கும் யாரும் பார்க்கல அப்படின்னு நினச்சவங்க டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுத்துருக்கு. டிஸ்கிரிப்ஷனுக்கு லிங்க் யூஸ் பண்ணி மறக்காமல் போய் பாருங்கள். 102 டால்மேஷன் அண்ட் 101 டால்மேஷன். நான் ஃபஸ்ட் டே சொன்ன மாதிரி டிஸ்கிரிப்ஷனுக்கு லிங்க் எப்படி யூஸ் பண்ணுறத வீடியோட எண்டில் சொல்கிறேன்னு சொல்லியிருந்தேன். இப்போ அதை பற்றி சொல்கிறேன். டிஸ்கிரிப்ஷனில் ஒவ்வொரு படத்தோட லிங்க்கையும் அந்த படத்தை அந்த படத்தோட நேமோட மென்ஷன் பண்ணி கொடுத்துருக்கேன். நீங்கள் ஒன்றுமே பண்ண வேணாம், அந்த டிஸ்கிரிப்ஷனுக்கு அந்த லிங்க்கை வந்து கிளிக் பண்ணிங்கனாலே ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு அந்த டவுன்லோட் பேஜுக்குள்ளே போகும். அந்த ப்ரௌசர் பேஜ் உங்களுக்கு ஓப்பன் ஆகும். எந்த ப்ரௌசர் பேஜ் உங்களுக்கு ரொம்ப ஃபாஸ்ட்டாக டவுன்லோட் ஆகும் நினைக்கிறீங்களோ அந்த பேஜ்லேயே உங்களுக்கு ஓப்பன் பண்ணிக்கலாம். சப்போஸ் அது உங்களுக்கு ஓப்பன் ஆகலனா அந்த லிங்க்கை காப்பி பண்ணி கூட நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். மேக்ஸிமம் காப்பி பண்ணுறதுக்கு வாய்ப்பு சான்ஸ் கிடைக்காது. ஏன்னா வந்து நீங்கள் அதை கிளிக் பண்ணிங்கனாலே ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு நல்ல ப்ரௌசர் பேஜுக்குள்ள ஓப்பன் ஆகும். ஸோ அதில் போனீங்கன்னா உங்களுக்கு தேவையான எம்பியில் நீங்கள் மூவிஸை டவுன்லோட் பண்ணிக்கலாம். சப்போஸ் அந்த லிங்க் நீங்கள் டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் ஒர்க் ஆகலை அப்படின்னு ஏதாவது ப்ராப்ளம் இருந்துச்சுன்னா கமெண்ட் பாக்ஸில் தெரியுங்க, அதை நான் ப்ராப்பராக நெக்ஸ்ட் டைம் அதை திருத்திடுறேன். ஓகே கைஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிக்கணும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இதே மாதிரி ஒரு வீடியோவில் உங்களை நெக்ஸ்ட்டு மீட் பண்ணுறேன். இந்த வீடியோக்கு உங்களுக்கு சப்போர்ட் இருக்குன்னு நம்புகிறேன். ஓகே கைஸ், சீ யூ.